இன்னைக்கு உங்களுக்கு நம்ம இந்திய நாட்டு முனிவர்களை பற்றி கதை சொல்ல போகிறேன். நம்ம இந்தியா ஒரு ஆன்மீக பூமி. இந்த ஆன்மீக பூமியில் நிறைய ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் முனிவர்களும் நிறைய இருந்திருக்காங்க. ஒவ்வொருவருமே தவயோகிகள் தான். முனிவராக இருந்து தவம் செஞ்சு, யோகமாக யோகிகளாக இருந்து தவம் செஞ்சு, ரிஷிகளாக இருந்து தவம் செஞ்சு நம்ம இந்திய நாட்டுக்கே ஆன்மீகத்தை அதிகமாக்குனவங்க நம்ம முனிவர்கள் தான். அது பாதையை கூட பாடியிருக்காருல, எப்படி ஞானத்திலே பிற மோனத்திலே தவ யோனத்திலே பிறந்த யோகத்திலே பிறந்த நாடுன்னு பாரதியார் பகவான் நம்ம இந்தியாவை பாடியிருக்காரு. அது மாதிரி ஞானத்திலையும் கல்வியிலையும் அறிவிலும் சிறந்த நாடு நம்ம இந்தியா. அதெல்லாம் அதில் இருந்த சில முனிகளை பற்றி உங்களுக்கு கதை சொல்கிறேன். அந்த காலத்தில் பிருகு முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் கோபக்காரர் தான். யாராவது தவறு சொன்னதை கேட்கலன்னா அவர் கோபம் ரொம்ப வந்துடும். அதனால் அவர் அதை சிலரை கொஞ்சம் சவிச்சிருவார். ஒரு நாளைக்கு பூலோகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறது மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ள சண்டை போடுறது, கொலை கொள்ளை களவு, ஒரு ஒற்றுமை இல்லாமல் இப்படி அதிகமான ஒரு தங்களுடைய தங்களே தாங்களை அழிக்கிற மாதிரி எண்ணங்களை கொண்டு உருவானா முன்னோர்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்குது. நாடு மோசமாக போயிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு வந்து நம்ம ஏதாவது யாகம் வளர்த்து தான் இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறப்போ அப்போ நம்ம நாரதர் வர்றாரு. நாரதர் சொல்கிறாரு, இந்த கஷ்டத்தெல்லாம் அழிக்கணும்னா விஷ்ணு தான் மறுபரப்படுத்த வரணும். அப்படி மறுபரப்படுத்த வர்றதா இருந்தால் அதுக்கு வந்து அவரை மறு அவதாரம் எடுக்கிறதுக்காக வேண்டிய ஏற்பாடு நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த யாகம் செய்கிற இடத்துக்கு வராரு. வந்தவங்க யாகம் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லா முதலும் யாகம் சொல்லிட்டு யோகம் ஸ்லோகம் சொல்லி யாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்து வந்து பார்த்து வந்து முனிவர்கள்ட்ட கேட்குறாரு, முனிவர்களே இந்த யாகம் செய்கிறீங்கல்ல, அந்த யாகத்தை வந்து யாருக்கு தானம் செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த தானம் செஞ்ச தானத்தை யார் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப அவங்க எப்பவும் போல பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, மூணு பேருக்கு தான் எப்பவும் கொடுக்குறீங்களா, இது வந்து சாந்தமான ஒரு சாத்தியமான யாரோ அவருக்கு கொடுங்க அப்படிங்கிறப்போ அப்போ அதை நான் போய் தெரிஞ்சிட்டு வரேன் அப்படின்னு தெரிஞ்சு நாரதரே சொல்லுங்க அப்படின்னா அவர் சொல்லுவார், நானாக சொல்கிறத விட முனிவரே பிருகு முனிவரே நீங்களா போய் தெரிஞ்சிட்டு வாங்க, யார்கிட்ட கொடுக்கலாங்கிறத நீங்களே தெரிஞ்சுட்டு வாங்கன்னோடனே அவர் பிரம்மலோகத்துக்கு போவார். பிரம்மலோகம் சத்தியலோகம், பிரம்மலோகங்கிறதா பிரம்மா இருக்கிற இடம் தான் பிரம்மலோகம். பிரம்மலோகத்துக்கு போகும்போது பிரம்மா அப்போ வந்து சரஸ்வதி வீணை வாசிச்சுட்டு இருப்பா. அந்த வீணையை வாசிங்க கேட்டுக்கிட்டு மெய் மறந்து உட்காந்துருப்பாரு. இவர் அங்கே போய் பிரம்மதேவா பிரம்மதேவா சத்தியதேவா அப்படின்னு ஒன்றுனா கூப்பிட்டு போகிறார். அவர் காலே உள்ளலை, அவர் மெய் மறந்து சரஸ்வதியுடைய வீணையில பாட்டில் ரசிச்சுட்டு இருக்கிறாரு. உடனே அவருக்கு ரொம்ப கோபம் சொல்லலாம், பிரம்மதேவா நான் இவ்வளோ தடவை கூப்பிட்றேன், நீ உன்னுடைய மனைவியுடைய பாட்டை ரசிச்சுட்டு இருக்கிறிய, இப்போ இனிமேல் உனக்கு அந்த பூலோகத்தில் என்னுடைய குறையை கேட்காத, நீ பூலோகத்தில் உனக்கு கோயிலே இல்லை கோயில் இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சாவட்டுருவார். இப்போவும் பிரம்மனுக்காக நம்ம பூலோகத்தில் இந்தியாவில் எந்த இடத்துலையும் கோயில் கிடையாது. அது வந்து பிரகமனுடைய சாவத்தினால்தான் அந்த கோயில் இல்லாமல் ஆனது. அங்கேருந்து அதை முழுக்க முடி கோபமாக முடிச்சுட்டு அவர் வந்து கைலாசத்துக்கு வருவார். சிவன் இருக்கிற கைலாசத்துக்கு வருவார். அங்கே கைலாசத்தில் பார்வதி நடனம் ஆடிக்கிட்டு இருப்பான். சிவன் அதை நந்தி மக்களம் கொட்டுது, பூதகணங்கள்லாம் தாளம் வாசிக்குது, அங்கே நாட்டியம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் வந்து அந்த அவருடைய சக்தியுடைய நடனத்தை சிவன் ரசிச்சுட்டு இருக்கிறாரு. இதை பார்த்தோன்னா இவர் வந்து மகாதேவா சர்வேஸ்வரா ஜெகதீஸ்வரா அப்படி ஒரு ஒரு பேராக சொல்லி கொடுக்குறாரு. ஜெகதீஷா சிவபெருமானே அப்படின்னு ஒன்று கத்தனா அவர் காலே உடல் அவர் சக்தியுடைய நடனத்திலேயே மெய் வந்திருக்காரு. உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்து சிவருமானே அப்படின்னு கத்து வரணும்னே அவர் பார்த்து பிருகுமணியில் வாங்க நான் ஒன்னொன்னு சமாதானப்படுத்த வரல, நீ என்ன இவ்வளோ கோபமுறை செஞ்சிட்டல, உனக்கு என்ன அவனுக்கு நாட்டில் எவ்வளோ நடக்கு தப்பு நடக்குது அதை கவனிக்க நேரம் இல்லை, உன்னுடைய மனைவி ஆட்டத்தை ரசிச்சுட்டு இருக்க, நீ உனக்கு இந்த பூலோகத்தில் என்ன எங்கேயும் உருவ வழிபாடு கிடையாது லிங்க வழிபாடு தான் அப்படின்னு சவிச்சிட்டு போயிடுவார் சவிச்சிடுவார். அது மாதிரி இப்பவுமே எல்லா கோயிலையும் சிவனுக்கு உருவம் வழிபாடு பண்ண மாட்டாங்க, சிவலிங்கம் அந்த வழிபாடு தான் பண்ணுறாங்க. அப்புறம் அவர் அங்கே அதை முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார், வைகுண்டத்துக்கு போவார். விஷ்ணுவுடைய இருக்கடத்துக்கு வைகுண்டத்துக்கு போவார். அங்கே பார்க்கடலில் வைகுண்ட விஷ்ணு வந்து படுத்திருப்பாரு. மகாலட்சுமி காலை அமுக்கிட்டு இருக்கிறார். காலை அமைக்கல இவர் அப்படியே அந்த சுகத்தில் காலை லட்சுமி காலை அந்த சுகத்தில் கண்ணை மறந்து மெய் மறந்து மூடிட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியும் இந்த மையோட ராத நாரத முனிவரை தூண்டதுனால இவர் வராரு கோபப்படுவார். ஆனால் அவர் என்ன காரணத்துக்காக வராருங்கிறதும் அந்த விஷ்ணுக்கு தெரியும். அதனால் கண்ணை மூடி மெய் மறந்து இருக்கக்குள்ள அந்த சுகத்தில் இருக்கக்குள்ள இவர் வந்து வைகுண்டவாசா கோவிந்தா கோபாலா அப்படி ஒன்றுனா கத்துறாரு.
அவர் வந்து திருமகளும் இருக்கும், ரொம்ப கோபம் இருக்கும் வந்து. என்ன சிவருமானும் கேட்கல, பிரம்மதேவன் கேட்கல, இப்போ இவரும் கேட்க மாட்டேங்கன்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஓங்கி காலால் எட்டி அவர் ரெண்டு மார்பில் வச்சிருவார். மார்பில் வச்சு அப்படி சிவனாண்டாம் விஷயம் வந்து அப்படி திருக்கிற முடிச்சது. ஆமாம், உடனே பிரபு மகாமணி உங்களுக்கு கால் வலிச்சிருக்குமே, நான் ஆவரணங்கள்லாம் போட்டேன் அந்த மார்பில் அப்படி எட்டி வச்சுட்டீங்களே, உங்கள் கால் ரொம்ப வலிக்குமே சொல்லி அவரை காலை பிடிச்சி விடுவார். அதை பார்த்துருந்த மகாலட்சுமி கோபம் வந்துடும், ஒரு மானம் ஒரு மனுஷனாக இருந்தவன் ஒரு தெய்வமான உங்களை வந்து எட்டி உதைக்கிறான், ஆ நீங்கள் அவனுக்கு வந்து அவனுக்கு பாத பூஜை பண்ணுறீங்க, அவன் காலை அமுக்கி விடுறீங்க, அவனை கொஞ்சம் கூட அவனை தஞ்சை தண்டனை கொடுக்காம அப்படின்னு அவருக்கு ரொம்ப கோபம் வருது. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் வந்து தவ முனிவர், அதோட முருகமுனி வந்து ஒரு காரணம் எந்த காரணத்துக்கும் வரமாட்டார், அவர் காரணத்தோடு வந்திருக்காருங்க, காரணம் தெரியாமல் இருந்தது தப்பு எம்எல்ஏ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோலே. அவர் மகாலட்சுமி சொல்லுவா, அவன் நான் வந்து உங்கள் இதயத்தில் நான் இருக்கிறேன், என்னென்னா நான் இருக்கிற இடத்தையே இந்த மானிட்டன் காலையில் மீச்சிட்டான்னா இனிமேல் நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருவேன் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து நாரதர் வர்றாரு, நாராயணா அப்படின்ட்டு வர்றாரு வந்து. இதுதான் அப்போது உடனே கிருஷ்ணன் சொல்கிறார், நாரதா உன்னுடைய எண்ணம் வலிச்சிட்டா என்னை இப்போ இந்த இடத்துல நீ புலகத்தில் பறக்க வைக்கணுங்கிற எண்ணத்தில் நீ செய்கிற, அதோட நான் மகாலட்சுமி பிரியணுங்கிற தருணம் வந்துட்டு சரி பரவாயில்ல, நான் அவள் புலகத்தில் பிறந்தா நான் அவளை தேடி பிடிச்சி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன அவர் நிற்கக்குள்ளே அவள் மகாலட்சுமி அப்படியே மறந்துடுறா. மறந்து பூலோகத்தில் போய் அவள் ஸ்ராதேனுங்கிற இடத்துல ராஜாவுக்கு மகளாக பிறக்கிறா, பிறந்து தவம் இருக்கிறா. ஏன்னா இவரை புரிஞ்சு தவம் இருந்தால் தான் திருப்பி அவரை விஷ்ணு அடைய முடியும். அப்படி இருக்கக்குள்ள குருகுமுனியர் அப்போ தான் தெரியும், அப்போ மன்னிப்பு கேட்பார், விஷ்ணு பெருமானே நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களை எட்டி முயற்சிட்டேன், இப்போ மகாலட்சுமியும் உங்களை விட்டு போயிட்டாங்களே என்னை மன்னிச்சுக்கிடுங்க அப்படிப்போ நாரதர் சொல்லுவார், குருகுமுனிவரே நீ செஞ்ச நல்ல இதுதான், இந்த பூமியில் நிறைய தப்புகளும் கொலையும் கொள்ளையும் களவும் இப்போ எல்லாரும் ஒருத்தர் ஏமாத்துறதும் அடித்தடி அதிகமாக போனதை மாற்றணும்னா இந்த விருக்கு ஒரு அவதாரம் எடுத்து வரணும் விஷ்ணு. அந்த அவதாரத்துக்குடைய காரணம் மட்டும் இல்லை, இதுக்கு இந்த காலத்தில் அவர் வெங்கடாசலம் சிறீனிவாசனாக பிறந்து மக்களுக்கு தான் அருவமாக இருந்து அவர் மக்களை காப்பாற்றுவார்னு சொல்லி சொன்னோன்னா அந்த மிருக முனிவருக்கும் சந்தோஷப்படும் வந்து பழபடி அவர் வந்து என்ன பண்ணார், யாகத்தில் கலந்து இந்த முனிவர்களுக்கு அந்த யாகத்தை அந்த யாகத்தெல்லாம் செய்யக்குள்ள செஞ்சு செஞ்சிருவாரு, அதனால மக்களுக்கு வந்து நன்மை நடக்க வேணும்னு சொல்லி வேண்டிடுவாரு.